ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம், வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குயிக் சாம்பார்க்கான ரெசிபி. இது ஒரு பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபின்னு சொல்லலாம், ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணுற ரெசிபி. ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் துவரம்பருப்பு தேவை, ஒரு மூணு தக்காளி, ஒரு சின்ன கோலி அளவுக்கான புளி, 10-15 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. பருப்பு நல்லா ஊறின பிறகு அது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே 10 பல் பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சு புளி வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சிட்டு இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் மூடிட்டு ஒரு 5-6 விசில் வச்சிடலாம். அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, அந்த கடுகு பொரிஞ்சிருந்தும் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக செதுக்கணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா செவந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரும் 5 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு குக்கர்லேயே மெதிச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கல் சட்டி கல் பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுடுங்க. இப்போ அந்த தாளிப்பு வந்து இதிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ஸோ இது ஓவராலாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான சாம்பார். இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் கூட எது கூடனாலும் நெய்யை போட்டு ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.